ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்குண்டான சமையல் என்னன்றதை என் கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம. ஸோ நேற்றுக்குமே அந்த பெயிண்டிங் ஒர்க் ஆரம்பித்தேன், பட்டு சம் அடிஷ்னலாக வேறு ஏதோ ஒர்க் ஒன்று வந்துருச்சு. இன்றைக்கி காலையிலையும் ஆரம்பிக்கலாம்னு யோசித்தா வண்டி ரிப்பேர். ஸோ இப்போ தான் அந்த கராஜுக்கெலாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன சமையல்ன்றதை நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம், வாங்க. ஸோ இன்றைக்குண்டான இன்க்ரீடியன்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கால் வீக்கம் இருக்குதுன்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சு வீக்கமாக இல்லை, பட் அவர் ஏதோ வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னார். ஸோ அதனால் இன்றைக்கி நீர் சத்து உள்ள காய் தான். காரணம் என்னென்னா, இது சாப்பிட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக நிறையா யூரின் போச்சுனாக்கா கால் வீக்கங்கள்லாம் குறையும். சாதாரணமாகவே ப்ரெக்னென்ட் லேடிஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காய்கறிகள் ரொம்ப வசதி. ஸோ நம்ம இதை கட் பண்ணி என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். நம்ம சாம்பாருக்கு பூசணி பருப்பு எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். வாழைத்தண்டை வந்து கட் பண்ணி மோர்ஜலத்தில் போட்டு வச்சுருவேன். வாழைத்தண்டு கட் பண்ணிக்கிறேன் நான். பரவாயில்ல, ஓரளவுக்கு நார் ரொம்ப இல்லை. சரி, இதில் நான் மோர்ஜலம் எடுத்திருக்கேன். இதில் என்னமோ கருப்பு கருப்பாக இருக்கே, பண்ணலாமா தெரியலையே. அட்லீஸ்ட்டு அப்பாவுக்கு மட்டுமாவது கொஞ்சம் வந்தால் போகும். எங்களுக்கு ஈவன் நாங்கள் ஒரு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு கூட கொஞ்சமாக வதக்கணும்னு நினச்சா வதக்கிக்கலாம். அவருக்கு தான் ஆகாது பாவம். அவரோட மெனியூஸ் பார்த்து பார்த்து பண்ணுறது தான் ரொம்ப டஃப் ஜாபாக இருக்குது. நடுவில் ஒரு மாதிரி கோடு வருது, அது என்னன்னு தெரியல. வாழைத்தண்டு பச்சடி பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் யாராவது பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்டில் போடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைத்தண்டு பச்சடி கூட. லைட்டாக கொஞ்சோண்டு வேக போட்டு வந்து கடுகு பெருங்காயம் தாளித்து பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா உப்பு, அப்புறமா கொஞ்சம் ஒரு ஹாஃப் பாயில் ஆன கையோடு நம்ம என்ன பண்ணணும்னா அதில் தயிரை கலந்துட்டு சாப்பிட வேண்டிதான். சரி, வாழைத்தண்டில் கம்ப்ளீட்டாக நார் சத்து இருக்குது. எந்தெந்த விதத்துலலாம் சேர்த்துக்க முடியும் அந்தந்த விதத்துலலாம் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த ஓமம் தாளித்து போட்டு மோர் கூட்டு பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ். ரொம்ப காலமாக எல்லோரும் நம்ம பாட்டி காலத்துலேருந்து எல்லாம் பண்ணுற ஒரு சமையல் அது. ஸோ அதெல்லாம் ரொம்பவே என்றைக்குமே டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் காயை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நம்ம இப்போ சமைக்கிறத பார்க்கலாம். சரி, துவரம்பருப்பு வந்து ஒரு 100 கிராம்ஸ் துவரம்பருப்பை நல்லா அலம்பி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பூஷணி பத்தியே கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் அதை வந்து குக்கரில் போட்டுடுறேன். சரி, ஆல்ரெடி நான் வந்து இது வச்சுருக்கேன், அடுப்பில் வந்து வாழைத்தண்டை வந்து வேக போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம பூஷணி பத்தியை போட்டுட்டு ஜஸ்ட் கொஞ்சமாக ஜலம் வச்சா போகிறோம். சரி, இந்த பக்கத்தில் பருப்பும் காயும் வெந்துன்ருக்கு. இந்த இடத்துல வாழைத்தண்டை வேக போட்டிருக்கேன். சாம்பாருக்கு புளியை நினச்சி எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் ரெடி ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் பெயிண்டிங் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். சரி, நேற்றுக்கு ஆஃப்டர்நூன் மேலே இவ்வளோ தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. வெயிலும் போயிடுச்சு, சட்டுன்னு மேகம் மூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அப்புறமா ரொம்ப லைட் ப்ராப்ளம் இருந்ததுனால பண்ண முடியல. பருப்பு வந்துடுத்து, நம்ம இப்போ பருப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி பாருங்கள், வாழைத்தண்டுமே நல்லா வெந்துடுத்தும். ரொம்ப குழைய வேண்டாம், இவ்வளோ அளவுக்கு வெந்தால் போகும். ஸோ இதையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தாப்பில் சாம்பார் ரெடி பண்ணலாம். சரி, சாம்பாருக்கு நான் வந்து கல்ச்சட்டி வச்சுட்டேன். அதில் நம்ம நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இது எண்ணெய் சுட்டதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் கடுகும் 1¼ டீஸ்பூன் வெந்தயத்தையும் இதில் போட்டுட்டு பெருங்காயம் கருவேப்பிலையை பொறிச்சு விட்டு எடுத்துக்கணும். சாம்பாருக்கு தேவையான பொருள்
கடுகு மெந்தியும் 2 டீஸ்பூன் சாம்பார் மிளகாய் பொடி அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன் தனியா கருவேப்பிலை கட்டி பெருங்காயம் புளி தண்ணி ஊற வச்சது எண்ணெய் இப்போ சுட ஆரம்பிச்சிடுத்து நம்ம இப்போ கடுகு மெந்தியத்தை ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் பொரியட்டும் வெயிட் பண்ணலாம் see கடுகும் பொரியிறது வெந்தியமும் நல்லா செவந்து நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடுத்து நம்ம இப்போ கருவேப்பிலை கட்டி பெருங்காயத்தை போட்டுக்கலாம் இது நல்லா பொரிஞ்ச உடனே சாம்பார் பொடி மஞ்சப்பொடி தனியா பொடி இது நல்லா பச்சை வாசனை போகணும் கொஞ்சம் அடுப்பை சின்னதில் வச்சுக்கோங்க காரணம் என்னென்னா சம்டைம்ஸ் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா பொடி வந்து கலர் மாறிடும் கருத்து போக ஆரம்பிச்சிடும் ஓவர் குக் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம இப்போ கொஞ்சமாக ஜலத்தை ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் அந்த பவுடர் வந்து ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளே புளி ஜலத்தை கரைச்சி அதில் போட்டுடலாம் பருப்போட ஜலம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக திக்காக புளியை கரைச்சி குத்திண்டா போகிறோம் ஸோ இப்போ இது நல்லா கொதி வந்து புளி ஜலத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம பருப்பையும் பூஷணி பற்றியும் வேக வச்ச காயை இதோட ஆட் பண்ணிக்கணும் நம்ம இப்போ இதோட உப்பை ஆட் பண்ணிடலாம் ஸோ இப்போ இது கொதிக்கட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் பருப்பு நல்லா வெந்து காயோட நல்லா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா குழம்பும் கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து புளியோட பச்சை வாசனை போயிடுத்து ஸோ நம்ம இப்போ ஸ்லோவாக பருப்பையும் காயையும் ஆட் பண்ணியாச்சு இது நல்லா இந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாம் காயில் இறங்கி எல்லாம் ஒத்தாப்பில் ஒரே மாதிரி ஆன கையோடு நம்ம நல்லா ஒரு 2 கொதி கொதித்து ஒரு கொஞ்சம் குழம்பு வந்து கெட்டி பட்டுடுத்துனா நம்ம இதை கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ண வேண்டிதான் நமக்கு பூஷணி பத்த சாம்பார் ரெடி சாதம் வச்சுட்டேன் அதே போல் சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்களேன் ஒத்தாப்பில் எல்லாம் கலந்து ஒரே மாதிரி ஆயிடுத்து சாம்பார் சி இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் சி யூஸ்வலி நான் இந்த கல்ச்சட்டியில் சாம்பார்லாம் வந்து எப்படின்னா அதோட ஹீட் வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு 75% குக் பண்ணால் கூட நம்ம எடுத்து ஆஃப் பண்ணி வச்சுட்டா கிட்டத்தட்ட ஒரு 5 10 நிமிஷம் உள்ளே கொதிச்சுட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து அதோடைய குணங்கள் அண்ட் ஆல்சோ நீங்கள் சாம்பார் அதில் வச்சு டேஸ்ட்டு பாருங்கள் அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் என் பொண்ணு ஒரு டைம் சொன்னான் வந்து அம்மா என் திடீர்னு சாம்பார்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு இதெல்லாம் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அவள் கொஞ்சம் ரொம்ப வருஷம் முன்னாடி சொன்னான் வந்து இன்றைக்கி இன்னமும் சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கு நான் சொன்னேன் கல்ச்சட்டியிலலாம் சாம்பார் பண்ணணுண்டா அது அந்த காலத்து மெத்தடு இதெல்லாம் விறகடுப்பில் வச்சு பண்ணுவாங்க அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் இப்போ எல்லாம் நான்ஸ்டிக்கும் அதுவும் வந்து பண்டங்களோட டேஸ்ட்டுகள் ரொம்ப மாறி போயிடுது அப்படின்ட்டு அவர் சொன்னால் ஓ அப்படியா கல்ச்சட்டினால்தான் டேஸ்ட்டாக நான் கூட நீ தான் நல்லா பண்ணியோன்னு நினச்சேன் அப்படின்னு கிண்டல் அடித்தா நம்மளும் நல்லா பண்ணணும் கல்ச்சட்டியும் சேர்ந்து அடிஷ்னலாக அதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி கல்ச்சட்டி பாத்திரங்கள்லாம் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த பேலூர் ஹலபேடு இந்த இடங்கள்லலாம் உங்களுக்கு கல்ச்சட்டியெல்லாம் நல்ல கல்ச்சட்டி கிடைக்குது ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் ட்ரிப்பெல்லாம் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கலாம் எனக்கு தமிழ்நாட்டில் எங்கே கிடைக்கிறதுன்னு சொல்ல தெரியல நான் இங்கே சமீபத்தில் நான் போயிருந்தபோது இதெல்லாம் கண்ணில் பார்த்தேன் பட் இந்த ஐட்டங்கள்லாம் வந்து வெரி ஓல்டு 75 காரக்குடி கல்ச்சட்டி இதெல்லாம் ஸோ இது நான் ஒரு ஆன்டிக் ஷாப்பில் வாங்கினேன் நான் இது வாங்கியே வந்து என்கிட்ட ஒரு 15 இது என்கிட்ட இருக்குது ஸோ அதனால் இது ஆன்டிக் பீஸு அதனால் நீங்கள் இந்த மாதிரி கடைகளில் போனீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் பண்ணி வைங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பட் ஹெல்தி இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோதான் சொல்லலாம் ஸோ சாம்பார் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்படி கொதிக்குது பாருங்கள்
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கல்ச்சட்டி வாணலியை எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம வாழைத்தண்டை வந்து காய் பண்ணிக்கிறதுக்கு தாளிச்சிக்கலாம். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் வாசனைக்கு. அதுக்கப்புறமா ரெண்டு மிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா வாழைத்தண்டை வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் நல்லா செவந்து வரட்டும், வெயிட் பண்ணலாம். சரி, இப்போ நல்லா செவந்துருத்து பார்த்தீங்களா, கடுகெல்லாம் பொரிஞ்சுடுத்து. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், வேக வச்சு எடுத்துட்டு வாழைத்தண்டை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நான் வாழைத்தண்டு வேக போடச்சியே உப்பை போட்டுட்டேன். ஸோ இதுக்கு மேலே நான் உப்பு போட மாட்டேன். காரணம் என்னென்னா, வாழைத்தண்டு அதுக்கப்புறமா பூசணி பத்தை இதெல்லாம் வந்து நீர் காய்கறிகளுக்கு வந்து உப்பு தாங்காது. அதனால் அரை உப்பு தான் போடணும். நம்ம ரெகுலர் உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப கரிச்சிடும். ஆக்சுவலாக இதோட ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். ரொம்ப வேண்டாம், ஜஸ்ட்டு அது மேலே அந்த எல்லோ கலர் கோட்டார அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப எல்லோவாக இருக்க வேண்டாம். இதுக்கு மேலே தேங்காய் போட்டாலும் போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா இப்படியே நம்ம வச்சிடலாம். ஸோ ரெண்டுமே ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. வாழைத்தண்டு தான் மெடிசனல் வேல்யூ, ரொம்ப உடம்புக்கு நல்லது. நேற்றுக்கு நிறைய தேங்காய் சேர்த்துட்டேன், அதனால் இன்றைக்கி இதில் நான் தேங்காய் போட வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு கீழே இருக்கிற கொஞ்சம் ஜலம் இருக்கும், எப்படியும் அந்த காயிலேருந்து விடுற ஜலம், அது நல்லா வத்தினதுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வாழைத்தண்டு காய் ரெடி. இப்போ நம்ம காய் பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு, அடியில் ஜலம் கூட இல்லை. ஸோ நம்ம இப்போ காய் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்விங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதே இதில் கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு, கேப்சிகம், வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். காய் ரொம்பவே கம்மியாக இருக்குது இன்றைக்கி. ஸோ வாழைத்தண்டு வதக்கல் நமக்கு ரெடி. அடுத்தாப்பில் நான் அரைச்ச தக்காளி ரசம் பண்ண போகிறேன். அதுக்கு கல்ச்சட்டியில் நெய் குத்தியிருக்கேன். நெய் வந்து இப்போ தான் சுட ஆரம்பிச்சிருக்கு. அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா பெருங்காயம் இதை அதில் போடுறேன். இது நல்லா பொரிஞ்சி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு, ஜீரகம் இதெல்லாமே நல்லா பொரிஞ்சி எனக்கு நல்லா வாசனை வருது. நான் இப்போ வந்து ரசப்பொடியும் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் போட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் தான். ரசம் நிறையா பண்ண போகிறதில்லை, கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். அப்புறமா புளிஜலத்தையும் தக்காளியும் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். பொடி நல்லா அப்படி பொரியுது பார்த்திங்களா. அந்த நேரத்தில் இந்த தக்காளி ஜூஸ் மாதிரி அரைச்சிருக்கேன் இல்லையா புளிஜலத்தோடு, அதை இதோடு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இதோட உப்பு, இது நல்லா நுரைச்சி வரைச்சி கொத்தமல்லி தழை போட்டாக்கா அரைச்ச தக்காளி ரசம் நமக்கு ரெடி. ரசம் நுரைச்சி வர ஆரம்பிச்சிடுத்து நம்ம இப்போ கொத்தமல்லி தழைகளை போட்டுடலாம். போட்டுட்டா நமக்கு இப்போ அரைச்ச தக்காளி ரசம் செம வாசனையாக இருக்குது, நல்லா இதுவாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது வேறு. ஸோ இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்களேன், நான் இங்கே அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கேனா, ஆஃப் பண்ணி கூட கொஞ்சம் நேரம் ஆச்சு, இன்னமும் கொதிச்சிட்டே இருக்குது. ஸோ இதுதான் இதோட பியூட்டியே, கல்ச்சட்டியோட பியூட்டி. இந்த கல்ச்சட்டியில் அந்த ஹீட் ரொம்ப நேரம் ரீட்டைன் ஆகும் உங்களுக்கு. ஈவன் நீங்கள் சமைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் வேறு வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்தால் கூட கொதிக்க கொதிக்க சாப்பாடு அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. சி அடுத்தாப்புல இதை காய் பண்ண போகிறேன். தட் இஸ் உருளைக்கிழங்கு, ஆனியன், கேப்சிகம், பச்சை மிளகாய். அப்புறம் இப்போ வாழைத்தண்டு வதக்கின அதே கல்ச்சட்டியே எடுத்துட்டேன்.
இதுக்கு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் காரத்துக்கு தாளிக்கிறதுக்கு வெறும் கடுகு மஞ்சப்பொடி உப்பு, வேறு எந்த சாமானும் இதில் கிடையவே கிடையாது. இது அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து சப்பாத்திக்குள்ளே வச்சு ரேப் மாதிரி கொடுக்கலாம். என் பொண்ணுக்கு காலேஜுக்கு நான் நிறையா நாள் இது பண்ணி கொடுப்பேன், அவளுக்கு அது சொல்லுவாள் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நமக்கு கடுகு போட்டிருக்கேன், கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சுடுத்து. இப்போ நம்ம இந்த காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன், கேப்சிகம் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரே ஒரு வெங்காயம், மூணு பச்சை மிளகாய். இதை நல்லா ஒரு கரைக்கு பரட்டிட்டு இந்த எண்ணெய் வந்து இது மேலே கோட்டாகணும். எல்லாமே நல்ல மெல்லிசாக கீறி எடுத்துக்கோங்க. உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி வாசனை கொஞ்சம் தெரியணும் இதுக்கு. இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா உப்பெல்லாம் போட்டதெல்லாம் உருளைக்கிழங்கு வெங்காயம் கேப்சிகம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நமக்கு இந்த காய் ரெடி ஆகிடும். நான் வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு இது உருளைக்கிழங்கு உடச்சி பார்த்தாலே தெரியும் நல்லா மாவு மாதிரி அழகாக உடையிறது இல்லையா. ஸோ இது இந்த அளவுக்கு இதில் எங்கேயும் பாருங்கள் ஒட்டலை இட்டலை ஒன்றுமே பண்ணலை. நீங்கள் வந்து இப்போ இதில் இதிலையே எப்படி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இன்னொரு 5 to 10 minutesல இன்னும் கூட நல்லா குக் ஆகிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்பயே கரெக்டான பதம் வந்துருக்கு. நம்ம இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாக்க நமக்கு கேப்சிகம் ஆலுக்காய் ரெடி ஆகிடுக்கு. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஒரு வழியாக நான் இந்த பெயிண்டிங்கை முடிச்சிட்டேன். ஸோ பிஃபோர் உங்களுக்கு என்னோடய ஃபுட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னோடய எஃபி பெயிண்டிங் காம்படிஷன் என்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு பெயிண்டிங்கை ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுதான், இன்னும் கூட டீட்டெயில்ஸ் முடியும் பட் டைம் இல்லை, அவ்வளோதான். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனியூ நமக்கு ரெடியாக எடுத்து பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் இருக்குது, அதுக்கப்புறமா பூஷணி பத்தை போட்ட சாம்பார், அதுக்கப்புறமா வாழைத்தண்டு காய், அரைச்ச தக்காளி ரசம், அதுக்கப்புறமா கேப்சிகம் உருளைக்கிழங்கு ஆனியன் போட்ட அனதர்காய். இது கம்மியாக இருக்கிறனால இன்னொன்று பண்ணேன். உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல, இன்னும் வந்து உள்ளே இங்கெல்லாம் பாருங்களேன் சுட்டுக்கிட்டே இருக்குது இன்னும், அடுப்பு ஆஃப் பண்ணி கூட. ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் கல்ச்சட்டி. இன்றைக்கி மெஜாரிட்டி எல்லாமே நான் கல்ச்சட்டியில் தான் குக் பண்ணியிருக்கேன். அதே போல் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே இன்னொரு கல்ச்சட்டி வச்சுருக்கேன்ல, இதில் நான் வந்து இது வச்சுருக்கேன், நார்த்தங்காய் வச்சுருக்கேன். நார்த்தங்காய் வந்து இன்றைக்காக தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோர் சாதத்துக்கு நார்த்தங்காய் காம்பினேஷன் அல்டிமேட். உடம்பெல்லாம் சரியில்லை அப்படின்னா நார்த்தங்காய் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும், நாக்குக்கு ரொம்ப உணக்கையாக இருக்கும். ஸோ இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனியூ ரெடியாக எடுத்து ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.